புள்ளிப்பட்டியலை வந்துட்டு புரட்டி போட்ட ஆர்சிபி அலறிய பிளே ஆஃப் அணிகள் என்று தாங்க சொல்லணும். தப்பிக்குமா சிஎஸ்கே, அதாவது சிஎஸ்கேவுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்சு பிளே ஆஃப் வாய்ப்பையும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஏற்படுத்தி விட்டுருக்காங்க ஆர்சிபி என்றே சொல்லலாம். ஆர்சிபி அண்டு காஞ்சி போன பிடி என்று தாங்க சொல்லணும். நம்ம பல்லு டீம் இருக்கு இல்லையா, பல்லு எடுத்தால் எப்படி புக்கு விழுந்தக்களை மாதிரி பேச முடியாமல் தவிப்பாங்களோ அந்த லட்சணத்தில் தான் அவங்க பேட்டிங் லட்சணமும் இருக்குது. எதுக்கு விளையாடுறாங்க, ஏன் விளையாடுறாங்கன்னு ஒன்றுமே புரியலைங்க. அதாவது ஹர்திக் பாண்டியா இங்கேருந்து அங்கே போனார், அந்த டீம் தலாடிக்கிட்டு இருக்கு. இங்கே பல்ல நம்பி பார்த்தீங்கன்னா பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு, சிரிக்கவும் முடியாமல் சிந்திக்கவும் முடியாமல் சீரழிஞ்சு போய் கிடக்கிறது என்று சொல்லாங்க. ஆர்சிபி பிச்சு வந்துட்டு ஒரு ரெண்டு ரகமாக இருந்ததுங்க. ஜிடி பிளே பண்ணும்போது என்னடா பீச்சா இது, பிச்சாடா ரன்னே எடுக்க தவி தவின்னு தவிச்சாங்க. ஆடுகளும் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்ததுங்க ஜிடி பிளே பண்ணும்போது. அதாவது மாடு வந்துட்டு பாதி நக்கி நக்காமல் விட்டால் எப்படி இருக்கும், பாதி பக்கம் புல் இருந்தது, பாதி பக்கம் பார்த்தீங்கன்னா மிட்சல் மண்டை மாதிரி இருந்தது என்று சொல்லலாம். நம்ம இளநீத்தில் மண்டை மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. அண்ட் ஆர்சிபி பவுலர்ஸ் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா டிண்டா மாப்பிள்ள மாதிரி அடி வாங்குவாங்க, டம்மு டும்மு டும்மு டம்முன்னு டெய்லண்டர் பேட்ஸ்மேன் கூட சிக்ஸர் வீசுவாங்கன்னு வைங்களா. பட் இன்னைக்கு வேற மாதிரி பவுலிங் போட்டாங்க. காரணம் என்னன்னா ஆடுகளந்தான் நம்ம இவர் இருக்கார் இல்லையா பெத்துராஜ், பெத்துராஜ்லாம் இன்னைக்கு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டு டே நான் விக்கெட் எடுத்துட்டேன்டா நான் விக்கெட் எடுத்துட்டேன்டான்னு அப்படி கட்டி பிடிக்க, நீ விக்கெட் எடுக்கலை பிச்சு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கு நீ மூடிட்டு அடங்கு அப்படின்னு கிரீன் வந்துட்டு சொல்ல, அதெல்லாம் வேற மாதிரி இருந்தது என்று சொல்லாங்க. ஆர்சிபி பவுலர்ஸ் இன்னைக்காவது சந்தோஷப்பட்டு கரெக்டுமே. ஓவரால் டீம் ஸ்கோர் வந்துட்டு இவங்க வெறும் 140 கிட்ட தான் அடிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன். இந்த ஷாருகானு அண்ட் விஜய்சங்கர்லாம் எதுக்கு இவங்கலாம் உண்மையிலேயே பேட்ஸ்மேனானு ஒரு மிகப்பெரிய டவுட்டுங்க. ஓகே ஆடுகளும் தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பின்னர் ஆர்சிபி செஸ் பண்ணாங்க பாருங்கள். விராட் கோலி ரெண்டாவது பந்திலே சிக்ஸர் ஸ்ட்ரைட் ட்ரைவில் அடித்தார் பாருங்கள். உண்மையிலே கிங் கோலி என்று தான் சொல்லணும். மோஹித் சர்மாவுக்கு அப்படியே மோசன் போயிடுச்சு என்றே சொல்லலாம். ஆரம்பத்திலேருந்தே டம்மு டும்மு டும்மு டம்னு சலக் சிலக் சிலக் சலக்னு சிக்ஸர் தெறிக்குது சில்லு சில்லுன்னு. அண்டு 2+2 பேட்லேருந்தும் விராட் கோலி பேட்லேருந்தும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. அவங்க ப்ளே பண்ணும்போது வேறு மாதிரி இருந்தது. அண்டு இவங்க இந்த ஆடுகளத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க என்றே சொல்லாங்க. கேப்பே விடாமல் அடித்து மூச்சை நிறுத்திட்டாங்க ஜிடியை. ஈஸியாக வந்துட்டு ஆர்சிபி வின் பண்ணி பிளே ஆஃபில் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஓவரால் எல்லா மேட்சும் ஜெயிச்சா 14 பாயிண்ட் வரலாம். ரொம்ப கிரிட்டிக்கல் தான், ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா மேட்சுமே ஜெயிக்கணும். ஓகே ப்ரோ, இதனால வந்துட்டு அதாவது ஜிடி அதிகாரப்பூர்வமாக வெளியே போயிட்டாங்க. சிஎஸ்கேவுக்கு என்ன பிளே ஆஃபில் நெருக்கடின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அடுத்து நம்ம சிஎஸ்கே வந்துட்டு ஆர்சிபியோட மோத போகிறாங்க. அதாவது பிபிகேஸ் ஆர்சிபி ஜிடி அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர். ஓகேவா, நம்ம ஆர்ஆர் தான் வின் பண்ணுறது மிகப்பெரிய கடினம்னு நினச்சோம். ஆனால் ஆர்சிபி என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா பிச்சை சூப்பராக சிந்திச்சு செயல்படுத்திட்டாங்க என்றே சொல்லாங்க. பிச்சு வந்துட்டு வேறு லெவலில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. அதாவது அந்த பிச்சில் ஆடி 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 ஆர்சிபி பேட்ஸ்மேன்கள் பழகிட்டாங்க. ஆனால் புது பேட்ஸ்மேன்கள் வந்து பிளே பண்ணும்போது, அதாவது வேறு டீம்கள் வந்து பிளே பண்ணும்போது இன்னைக்கு ஜிடிக்கு நடந்தது பார்த்தீங்களா, அந்த நிலைமை ஏற்படக்கூடும். ஒருவேளை அதாவது இந்த ஆடுகளை தன்மையை கணிக்க தவறிட்டாங்கன்னா சிஎஸ்கே டெஃபினட்டாக அதாவது ஆர்ஆரோடையும் தோக்கக்கூடும், ஆர்சிபியோடையும் தோக்கக்கூடும். அடுத்து ரெண்டு மேட்ச் ஜெயிக்கும் பட்சத்தில் ஜிடிஐ ஈஸியாக, அது ஒரு சோதா டீம் அண்ட் பிபிகேஸும் ஒரு சோதா டீம்னு வைங்களேன், ரெண்டையும் வின் பண்ணாலும் 14 பாயிண்ட் தான் வரும். 14 பாயிண்ட் வரும் பட்சத்தில் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கலுங்க. காரணம் என்னென்னா ஆல்ரெடி எல்ஜி 12 பாயிண்ட் இருக்காங்க அண்ட் எஸ்ஆர்ஹெச் 12 பாயிண்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் 4 மேட்ச் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஆர்சிபி வந்துட்டு மிகப்பெரிய டேஞ்சராக மாதிரி இருக்காங்க. இவங்க டேஞ்சராக மாதிரி இன்னொரு காரணம் என்னென்னா இப்போ அண்டர் ப்ரெஷர் கிடையாது. அவங்க எப்பயோ வெளியே போயிட்டாங்க, போகிற போக்கில் எதையாவது செஞ்சு விட்டு போம்டா அந்த மாதிரி செஞ்சு விட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க. அதனால ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கலை சிஎஸ்கேவுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. பிளே ஆஃபில் வந்துட்டு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குங்க. அந்த மாடு நக்கி நக்காத பிச்சில் தான் சிஎஸ்கேவும் பிளே பண்ண போகிறாங்க. அது நமக்கு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் என்பது குறிப்பிடத்தக்கது. பட் ஆர்சிபியை நம்ம பீட் பண்ணியே அவன் பீட் பண்ணால் தான் 16 பாயிண்ட் வர முடியும். அந்த 16 பாயிண்ட் எடுத்து சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்களா, அதுதாங்க சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் கிளைமேக்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்சிபியோட தான் சிஎஸ்கே லாஸ்ட் ஃபைட் பண்ணுறாங்க. ஓகேவா,